Okay, hope வார்த்தையிலே நீங்கள் களி கூர்ந்து இதிலே சமாதானம் பெற்று வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சிலரை நான் சந்திக்கும் நேரத்தில் அவர்கள் பரபரப்பான சொற்களால் அறியக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு மேல்மீக்கமாக When I see their faces and their eyes, I know வெளிச்சம் உள்ளுக்கு போகுதா இல்லையா? Oh yes. இருள் வீட்டுக்குள்ள வெளிச்சம் வந்தா எல்லா இடத்தையும் படும். சுவர், ஜன்னல். Oh yes. So as we are continuing in the last prayer, ஒரு ஸ்ட்ரெச்சில் கெட்சமனி, வெரி இம்பார்ட்டன்ட் பிளேயர், ஐ மீன் கெட் இன் டு இட், சுழியோட வேணும், என்ஜாய் இட். I have no words to tell you how important it is. வீடு எங்களுக்காக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வலும் க்ளோஸ் ஆக அவர் தனிப்பட்ட விதத்தில் பேசிய சொற்கள் டனியோடு உயிர்ப்பிக்கும் ஆவியாக அவரை உயிர்த்தெழுந்து ஜானுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அவர் தான் பரிசுத்தாவே. வேதவாக்கியங்கள் எல்லாம் அவராலே கொடுக்கப்பட்டது. தீர்க்கதரிசிகளுக்கும் அவர் தான் சொன்னார். யேசுவா ஆவியாய் இருக்கிற நேரம் மனுஷராய் பிறக்க முதல் முதலாம் சைமன் பேர் 1:10-11. என்ஜாய் தேம், ஒபே தேம். இதை அதுக்கு பார்க்கறதுக்கு முதல்ல சொல்ல வேண்டிய சில காரியங்களை எப்போதும் நான் சொல்லுவது எனக்கு இருதயத்துக்கு வந்தது. அதை எவ்வளவு வேறு நேரம் எடுக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆதாம் எழுந்தது ஆளுகை, பிள்ளைகளோ நீங்க கொஞ்சம் கூடுதலாக விளையாடணும். Some of you have gone to school, but when you come back, எந்த ஒரு மதத்தையோ எதையோ அதி உயர்ந்த தேவன் ஆதாமுக்கு கொடுக்கவில்லை. ஆளுகை கொடுத்தார். பூமியை ஆண்டு கொள்ளுங்கள், கீழ்ப்படுத்துங்கள். ஆரம்ப புத்தகம் 1:25-26. So know what actually has taken place. தேவன் வஞ்சிக்கப்பட்டால் பாம்பினால். ஆதாம் தேவன் மனைவியின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். இரண்டு பேரும் ஆதாம் உடன்படிக்கையை உடைத்தான். ஏதேனுக்கு வெளியே துரத்தப்பட்டார்கள். நான் ஏதேன் தான் சரியான இடம் ஜீவிக்கிறதுக்கு. அவர்கள் ஜீவ மரத்தின் பழத்தை சாப்பிட்டது அழியாமை இருந்திருக்கும், சாகாமை தேவனுடைய பிரசன்னம் தொடர்ந்திருந்திருக்கும், தொடர்ந்து ஆண்டிருப்பார்கள். இவை யாவும் நடக்கவில்லை. மனுஷன் சோதிக்கப்பட வேண்டும். Oh yes. He will test anybody. Angels, archangels, மனுஷர்கள் எல்லாரையும் சோதித்து அறிவார். ஏன் நாங்கள் ரோபோட்ஸ் ஆக வைன் கொடுத்த விளையாட்டு ஜாமான் மாதிரி எங்களை சிருஷிக்கவில்லை. Okay. ஏதேனுக்கு வெளியே வந்தார்கள். பழையான சூழ்நிலை, உடன்படிக்கை உடைத்த நாளிலே இருந்து ஆடம் gave the authority handed over
to Satan. பிசாசுக்கு லூசிபருக்கு அதை கொடுத்தான். ஓகே பிள்ளைகள், ஐ எம் ரிப்பீட்டிங், அண்ட் ஆல்சோ தி அதர்ஸ் பிரெஷஸ் ரோமன் கேத்தலிக்ஸ், தி ஆங்கிலிகன்ஸ், மெத்தடிஸ்ட், தி அதர் கிறிஸ்தவ கூட்டங்கள், அசம்பிளிஸ் ஆஃப் காடோ, யாரோ எவரோ, உண்மையை அறிய விரும்புகிறவர்கள் உண்மையை அவர்கள் செவி கொடுப்பார்கள், மற்றவர்கள் கொடுக்க மாட்டார்கள், கொடுக்க முடியாது. ஏனென்றால் அவர்களது தகப்பன் தேவன் அல்ல, அவர்களது தகப்பன் பிசாசு. அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், கத்தோலிக்கராக இருக்கலாம், மெதடிஸ்ட், ஆங்கிலிகன் அல்லது ஆவிக்குரிய சபை, வெள்ளக்காரனோ கருப்புக்காரனோ, பிரவுனோ அமெரிக்கனோ, கனேடியனோ, பிரிட்டிஷோ, பே ஒருவரையும் விடாது, வஞ்சி தேதீரும். விஞ்ஞானியோ டாக்டரோ பெரிய ஆளோ படிப்புள்ளவனோ இல்லாதவனோ. I'm teaching you right from the written word. எனக்கு தெரியும் ஒரு இடத்துல இருந்து ஒரு வார்த்தையை பிடிக்கிட்டு வரைக்க கூடாது. No. பேய் அப்படி செய்தான், கீழே குதியும். அப்பொழுது உமது கால்கள் முறியாதபடி உனக்கு விளங்கும்படி சொல்லுது, இடறாதபடி என்று. ஏழு முகம், ஏழு முகம் என்று நான் சொல்றது இந்த தமிழ் புத்தகத்தை, பழைய தமிழ் புத்தகம் எல்லாரும் வச்சிருக்கிறது, இந்தியா, ஸ்ரீலங்கா, அதை அவன் மொழிபெயர்த்திருக்கிறான். ஏன் கொடுத்தது, யார் கொடுத்தது, என்னத்துக்கு இந்த தேவன் அதுவே அவனுக்கு கொடுத்தது? ஒரு தேவனுக்கு பயந்த, தேவனால் வழி நடத்தப்பட்ட ஒரு மனுஷன், பரவாயில்லை. டேவி சொன்னான் பெய்யும், தேவனுக்கு ஊழியம் செய்யும் என்று. ஆல் மஸ்ட் சர்வ் ஹிம். யா பார்வோன் இஸ்ரவேலை விடாம வச்சிருந்த நேரத்துக்கு அவர் அற்புதங்கள் பெரிய பெரிய அவர் சொன்னார், நான் கையை நட்டி உன்னை கொண்டு பொசுக்கி இருப்பார். உன்னை விட்டு வச்சதன் காரணம் என் அற்புதங்கள் பெருகும்படிக்கு. So listen carefully, every word. Sometimes one word will trigger you. பத்திரம், ஒரு வார்த்தை வெளியே வந்ததும் சூழ்நிலை பிழை ஏதேனுக்கு வெளியே. தேவ பிரசனத்தை இழந்து, ஆளுகை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டி வந்து, கஷ்டப்பட்டு பிள்ளை பெற வேண்டி இருந்தது. பூமி ஆதாமின் நிமித்தமாக சபிக்கப்பட்டது. சாபம் நிறைந்த ஒரு பூமியிலே இன்று வரை ஜீவிக்கிறோம். அதான் இவ்வளவு மோசடிகளும் இருளும், வெள்ளப்பெருக்கு, பஞ்சங்கள், கொள நோய்கள், பூமி அதிர்ச்சிகள். நான் உங்களுக்கு சொன்னேன், ஐஸ்லாண்ட்ங்கிற இடத்துல 40,000 பூமி அதிர்ச்சிகள் வந்திருக்கிறது. எவ்வளவு காலகட்டத்தில் எனக்கு தெரியா, நான் கவனிக்கல. 40,000. அப்படிப்பட்ட ஒரு பூமியை தேவன் சரிசு தாரா டேடி. எரிமலைகள் வெடித்து குமுறுகிறது, கீழே நெற்றுப்பு பொங்கி நிலத்துக்கு நடுவிலே. சோ இப்படிப்பட்டதான ஒரு பூமியை அவர் சரிசிக்கவில்லை, மனுஷனின் பாவத்தினாலே வந்த காரியம். ஓகே பிள்ளைகள், தாய்மார் கேளுங்கோ, speaking to the most unlearned people, ஸ்கூலுக்கு போகாதவர்கள், வேத புத்தகத்தில் ஒன்றும் விளங்காதவர்கள், பைபிள் இருந்து திறந்து வாசிக்காதவர்கள், கோபம் கொள்ளாதே. இது 5 வேத புத்தகமா இல்ல, ஒரே ஒரு பைபிள் தான் இருக்குது.
ஆரம்பத்திலே குற்றச்சாட்டு எனக்கு விழுந்தது 82 83 அவன் அவன் பைபிளை அச்சடிச்சு வச்சிருக்கிறான். பேதையும் சொல்லும் ஆக்களை கேட்க விடாம நிப்பாட்ட. இன்று வரை பாம்பு சபிக்கப்பட்டது. நிலத்தில் ஊந்து போற பாம்பு எல்லா மிருகங்களையும் விட காட்டு மிருகம் நாட்டு மிருகம் தேவனாலே சபிக்கப்பட்டது. கேள், சபிக்கப்பட்ட ஒரு மிருகம் இன்றைக்கு எப்படிப்பட்டதான ஒரு இடத்தை சில ஜனங்களின் வாழ்க்கையில எடுத்திருக்கிறது என்று நான் சொல்ல வேண்டியது இல்லை. ஒருவர் வந்து உன் தலையை நசுக்குவார் என்று ஏதில்லை கூறப்பட்டது. What a wonderful prophecy. The first prophecy of the coming of Yeshua. Now, மனுஷன் எழுந்தது ராஜ்யம் ஆளுகை. Okay? பூமியை ஆள அவன் சிருஷிக்கப்பட்டான். பரலோகத்தில் போய் உட்கார்ந்து இருக்கான். பரலோகத்துக்கு அவர் கூப்பிடவும் இல்லை. இவற்றை நீயாக வேத புத்தகத்தில் இருந்து ஆராய்ந்து பார்க்க வேணும். இது இலகு தமிழ் அண்டு இன்னும் ஒரு மொழிபெயர்ப்பு. இதை இப்ப நிப்பாட்டி இருக்கிறாங்க. பே என்ன நல்ல காரியத்தை நிப்பாட்டும் தானே, அதுக்கு தெரிய வேணும். Yeah, I don't think we're going to get this one in Kalamu. Now, ivalum pulangittada manishan pisasin aalugaikkullaga soolilaikkullaga ulpattan bhoomi irul adainathu manishani manam kulambiyathu deva prasannathai avan elandu ponan jeeva marathandai pogum vali adaikkapattathu valiyai ilandan madangal vandathu. இதுல கொஞ்சம் தான் போட்டிருக்குது. அந்த ப்ளூ நட்சத்திரம் நாங்க போட்டிருக்கிறோம், ஜுடைசம் கிராஸ் போட்டிருக்குது கிறிஸ்டியானிட்டிக்கு. இனிமற்ற மதங்கள் ஓகே. ஜுடைசம் அவர்கள் அழைத்த தேவனை விட்டு போட்டு கொடுத்த ஒழுங்குகளிலே தமிழ்ல சொன்னா வச்சா குடும்பி அடிச்சா மொட்டை என்று சொல்லுவார்கள். யூத மதத்திலே புதைந்து எல்லா அவரது ஒழுங்குகளை மாற்றி கட்டளைகளை பலனை மாற்றி ஓய்வு நாள் மனுஷனுக்காக கொடுக்கப்பட்டிருக்க ஓய்வு நாளை அதில் நன்மையும் செய்யக்கூடாது என்று சொல்லி குழப்பம் அடைந்தார். விளங்க சொல்லுகிறேன். So they were caught up in Judaism, in the laws of Moses without understanding. விளக்கம் இல்லாமல் input நேர காலம் வந்ததும்
தேவன் ஏற்கனவே சொன்னார். ரட்சகரை அனுப்புவேன், விடுதலை கொடுக்கிறவரை. ஓகே, the plan of redemption was planned by the Father and the Son. மகா பெரிய ரட்சிப்பு திட்டம் டாடியாலும் மகனாலும் திட்டமிடப்பட்டது. The both joined. So இப்ப பூமிக்கு ரட்சிப்பு தேவை, மிருகங்களுக்கு ரட்சிப்பு தேவை. மிருகங்களுக்கு ரட்சிப்பு, அவள் உனக்கை ரட்சிப்பண்டானே என்னன்னு அர்த்தம் தெரியாது. உனக்கு ரட்சிப்பண்டான் நேரத்துக்கு தப்பி பரலோகம் போறது. நோ நோ நோ, a thousand times no, million times no. The word sozo does not mean dying and going to heaven. Oh, பரலோகம், no. சர்வசிருஷ்டியும் பிரசவ வேதனை அடைகிறது. வை பேய் ஆளுகிறான். யோகனான் 12:31, 14:30, யோகனான் 16:11, பிசாசு அதிபதியாய் இன்று வரை ஆளுக செய்கிறான். ஓகே, நவ் வாட் இஸ் சரவுண்டிங் யூ, நீ யாராயிருந்தாலும் இந்துவோ பௌத்தமோ ஏதோ இஸ்லாமோ அல்லது நீ கத்தோலிக்கனோ மெதடிஸ்டோ ஆங்கிலிக்கனோ சர்ச் ஆஃப் இங்கிலண்டோ சிபிஎம்ஓ, அது ஹேய் உண்மையை கேள். ஒரு ஒரு பேரில் எப்படிப்பட்டு இருக்காது, ஒரு பிரிவில் எப்படிப்பட்டு இருக்காது. நீ பிடிபட வேண்டியது அவரது வார்த்தையிலே. நீ கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். சரியா? பிழை, நீர் என்னை நிச்சயமாய் அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். That one word is so important. மிக முக்கியம். நீ நிச்சயமாய் அறிந்திருக்கிறாயா? யேசுவா தாம் சுயமாய் வரவில்லை, டாடி அனுப்பித்தான் வந்தார். யேசுவா நிச்சயமாக தன் சொற்களை பேசவில்லை, டாடி கொடுத்த சொற்களை மட்டுமே பேசினார். என் வார்த்தைகளை அவர் வாயிலே போடுவேன். பாத்தீங்களா? ஏற்கனவே உபாகம புத்தகத்திலே 18:18-19 சொல்லி, பிறகு பீட்டர் அப்போஸ்தலர் 3:23 சொன்னதுக்கு பிறகு சொன்னார், அவர் வார்த்தையை கேட்காதவர்கள் நிர்மூலமாக்கப்படுவார்கள். அந்த தீக்கதரிசியின் சொற்களை கேட்காத யார் அந்த தீக்கதரிசி? யேசுவா தமேஷாயா, தேவனுடைய மகன் யேசுவா. அவருடைய வார்த்தைகளை கேளாதவன் எவனோ அவனை விசாரிப்பேன் என்று உபாகம புத்தகத்தில் இருக்கு. அப்போஸ்தல புத்தகத்தில் பீட்டர் கதைக்கிறேன்னு சொன்னான், அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்குவேன். அப்படி என்றால் இன் இங்கிலீஷ் என்னன்னு கேட்டால், he shall be destroyed. Destroyed. எரிகடல்ல தள்ளப்பட்டு அவன் பூமியில பிறக்காத மாதிரி சாம்பலும் இருக்காது. இனி எந்த உயிர்த்தெழுதலுமே இல்லை. அது இரண்டாவது மரணம். உனக்கு விளங்கும்படியா சொல்லுகிறேன், இவை உண்மையா என்பதை
டடியின் உதவியோடு ஜபம் பண்ணி பிரதான டீச்சராகிய எங்கள் எஜமான் யஷ்வா த மெஷாயா. You call me teacher? Yes, I am. You're right. அவரிடத்திலே இந்த கற்றுக்கொள். அவருக்கு கீழ்படுகிறாக்களுக்கு அவர் சொற்களுக்கு டடியும் அவரும் உள்ளே வந்திருப்பார்கள். ஆவி மனுஷனாய் உலகத்திலே இருக்கும் நேரம் உள்ளே வர முடியாது. பீட்டருக்குள்ளே, ஜானுக்குள்ளே, பிலிப்புக்குள்ளே போக முடியாது. இந்த சரீரம் அவருக்கு இருந்தது. மாமிசமும் இரத்தமும் இப்பொழுது கீழ்படுகிறவர்களுக்குள்ளே ரெண்டு பேருமாக வந்து குடியிருப்போம் என்று சொன்னார். வாக்கு தத்தம் யோகனான் 14:23. நாங்கள் வந்து அவனுக்குள் குடியிருப்போம். யோகனான் 14:23. யோவான் ஏழு முகம் கொடுத்த பேர் யோகனான், எபிரேய பேர். நவ் அவர்கள் ரெண்டு பேர் டடி மகனுடைய பிரசன்னம் எங்களுக்குள்ளே இருந்து மகன் எங்களுக்கு தெரியாதவைகளை கற்பிப்பார்கள். இதோ முதலாம் யோகனான் 2:27. அவராலே பெற்ற வாக்குத்தத்தம், அந்த பிரசன்னம், அந்த குடியிருப்பு, அது பொய் சொல்லாது, அது உங்களுக்கு கற்பிக்கும். அவர் உண்மையிலே நிலைத்திருக்க. ஓகே, நான் யேசுவா வந்து வாயை திறந்து சொன்னார், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய அரசாங்கம், தேவனுடைய ஆளுகை சமீபம். மனம் திரும்புங்கள், எதிலே இருந்து? சொந்த வழியிலே போனதிலே இருந்து, சொந்த விருப்பப்படி, சொந்த யோசனைகளின் ஏதேனுக்கு வழியே இருக்கும் ஜீவியம். ஆதாமவாள் உட்பட்ட ஜீவியம், சாத்தானுக்கு கீழே இருக்கும் ஜீவியம், மயக்கத்தில் இருக்கும் ஜீவியம். தாங்கள் இடறுவது இன்னதென்று அறியாது இருக்கும் ஜீவியம். நீதிமொழிகள் 4:18. தேவன் இல்லாத ஜீவியம். நீ யூதனாயிருக்கலாம், கத்தோலிக்க, மெதடிஸ்ட், ஆங்கிலிக்கன், நீ ஒரு ஆவிக்குரிய யோஜி, இட் டசன்ட் மேட்டர். அதுல ஒரு அந்த பேர்கள்ல ஒரு பிரயோஜனமே இல்லை. அவர் அனுப்பிய அவர் மகனின் சொற்களுக்கு கீழ்படுகிறாயா? That's where the case finishes. கேஸ் அங்கெல்லாம் முடியும். என் சொற்களை கக்காதவனை நான் நியாயந்தீர்ப்பதில்லை. கடைசி நாட்களிலே இந்த வார்த்தை அவனை நியாயந்தீர்க்கும் என்று சொன்னார் யோகனான் 12:47, 48, 49, 50. It's all about to do with the word. Now, இதுவரை கேட்டுட்டியா? மன திரும்புகள்,
ராஜ்யம் சமீபம், மனுஷன் நடந்தது ராஜ்யம். So he came and said, repent for the kingdom. Proclamation of the kingdom. ராஜ்யத்தின் அறிவிப்பு, மத்தேயு 4:17. அப்படி சொல்லி மனம் திரும்பி நற்செய்தியை விசுவாசியுங்கள் என்று மார்க்கு மூலம் கூறப்படுகிறது. 1:15-16, 14:15 மார்க்கு. ராஜ்யத்தை நற்செய்தியை விசுவாசியுங்கள், நற்செய்தி ராஜ்யம், இழந்தது ராஜ்யம், மதம் அல்ல, கிறிஸ்தவர்கள் நம்பி இருக்கிற மோட்சம் அல்ல, யாரும் அங்க போனதும் இல்லை, போக போறதும் இல்லை. யோகனான் 3:13 யார் சொன்னது? யேசுவா. யார் கொடுத்த வார்த்தை? அதி உயர்ந்த தேவன். நீ நம்பலாம், விடலாம். அப்படியே தொடர்ந்து ராஜ்யத்தை அறிவித்துக் கொண்டே போனார். போகிற இடமெல்லாம் சொல்லப்பட்ட படிப்பித்த பிள்ளைகளுக்கள் தாய்மார்களும் முந்தி நீ கேட்டிருந்தார். ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிற மாதிரிகள் அவர் கற்பித்த ஓமைகள் எல்லாமே ராஜ்யத்தை குறித்து. Starting from the sower, விதை, விதைக்கிறவனின் ஊமை, தொடக்கம், எல்லாமே. செல்வள கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தார். ஓகே, தேவனுடைய ராஜ்யத்தை எது கொப்படலாம்? ஒரு மனுஷன் தன் மீன் வேலையை எடுத்து கடலிலே போட்ட மாதிரி அங்கே நிறைய மீன்கள் ஆகப்பட்டது. இன்னுமே எதை கொப்படலாம்? ஒரு கடுகு விதை கொப்படலாம். அது சிறிதா இருந்தும் பெரிதாக வளர்ந்து பறவைகள் கூட அதிலே வந்து தங்கத்தக்கதாக. கடுகு, அதை யாரும் விதைச்சு பார்த்தீங்களா? கூறப்பட்ட முக்காவாசி ஊமைகள் அல்ல, எல்லாமே ராஜ்யத்தை குறித்து முழுவதும். இடையில ஒருக்கா அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணினாங்கள். அவர் நினைக்கிறேன் லூக்கா 4:43-42. காலை நேரம் ஆகிற பொழுது, சூரியன் உதித்த பொழுது, அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஜோமணி கொண்டிருந்திருக்கிறார். ஒரு இடத்துக்கு போனார். மேக் தி லார்ட் பீ டன். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்திலே வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள். அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் அல்லது பட்டணங்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அறிவிக்க வேண்டும். பரலோகத்தில் போயிருக்கிறவங்க குறிச்சு என்ன படிப்பிக்கிறது? கிறிஸ்தவ சபைகள்
வெள்ளக்காரன் தான், கர்ப்பன் தான், பிரவுனன் தானே எல்லாரும், மேக நாடுகள், ஆசியா. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அறிவிக்க வேண்டும். இதற்காகவே அனுப்பப்பட்டேன். இதுக்கு பைபிள் காலேஜுக்கு போகணுமா? அங்க போய் கேட்க, அந்த இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்று சொன்னால், ப்ரொஃபஸர் எனக்கு விடங்க இல்லை. For this purpose I was sent. This purpose. அப்படியே அவர் சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கும் வரை ராஜ்யத்தை குறித்து பேசினார். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள், பாதை விலாசம் விசாலமும் வாசல் விரிவாயுமே, அதுக்குள்ள போகிறவர்கள் அநேகம் பேர் அழிவு, டிஸ்ட்ராக்ஷன், அழிவு. இவர்கள் குறைச்சவர்கள். இந்த புத்தகம் உலகத்துக்காக எழுதப்படவில்லை. வாசல் சிறிது, பாதை நெருக்கம் கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அது வாழ்க்கைக்கு போகிறது. வாழ்க்கை ராஜ்யத்தின் வாழ்க்கை. தெரிவு செய்தாயா? ஏற்கனவே தெரிவு செய்து விட்டாயா? அல்லது கொரோனா முடி மட்டும் இருக்க போறியா? அல்லது சபை கூடுதல் மட்டும்? அங்க போய் என்ன கேட்க போறியோ தெரியாது. தெரிவு செய்தாச்சுதா? எந்த வாசலால் ராஜ்யத்துக்குள்ளே போக வேண்டும் என்று சொல்லிட்டாரு? பீப்புள் ஆர் நாட் சேர். லூக்கா மூலம் சொன்னார். அவர் ஆரம்பத்தில் சொன்னதுகளை சொல்லி படிக்க வந்தது நான் காய்ச்சி கொண்டு போடுறது. நான் யோக நான் 17 டைரக்டா போயிருப்பேன். And I don't know who is listening all over the world and what. விரும்பி கேட்கிறவர்கள், விரும்பாம கேட்கிறவர்கள், கோபத்தோடு கேட்கிறவர்கள், பல்ல கடிக்கிறவர்கள் இருப்பார்கள். யேசுவின் காலத்திலும் இருந்தார்கள். அவர் உண்மையை கொண்டு வந்தார். அவர்கள் பல்ல கடிச்சார்கள். என்ன எப்படி கொல்லலாம்? யார்? வேத வாக்கியங்களை படிப்பிச்சாக்கள், வசிருந்தாக்கள், தேவாலயத்திலே ஜனங்களை கற்பித்தாக்கள். They were drowned by Judaism. And Yeshua had to tell them, If you had known me, you would have known my father also. என்னை அறிந்திருந்தால் என் தகப்பனையும் அறிந்திருப்பீர்கள். Now then, Neither you know me nor my daddy. என்னையும் அறியீர்கள், என் டாடியையும் அறியீர்கள். ஏன் தெரியுமா? உங்கள் தாப்பன் பேய். They were in the temple. ஜனங்களை வழி நடத்தினவர்கள், போதகர்கள், மெய்ப்பர்கள், கற்பித்தவர்கள், கற்பிக்கிறவர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள். The rabbis, the scribes, the Pharisees. உண்மை அறிந்தவர்கள். They were all in the temple. ஜீவித்தார்கள், வார்த்தையை படித்தார்கள், கற்றுக் கொடுத்தார்கள்,
தங்கள் தாப்பன் பே என்று தெரியவில்லை. அனுப்பிய மெசியாவையும் அவர்களுக்கு தெரியவில்லை. நவ் ராஜ்யத்துக்குள்ள எப்படி போவது, யார் போவார்கள், யார் போக மாட்டார்கள் என்னெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். சிறு பிள்ளைகளை போல ஆகாமல் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. உங்களில் பெரியவனாயிருக்க விரும்புகிறவன் சிறியவனாயிருக்கட்டும், உங்களில் முதல்வனாயிருக்க விரும்புகிறவன் உங்களுக்கு வேலைக்காரனாயிருக்கட்டும். ராஜ்யத்தின் ஒழுங்குகள் என்ன? கிறிஸ்தவம். Never came to preach about Christianity, a man-made religion it has become. யார் போகலாம், யார் போக முடியாது, எத்தனை முடியும் வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருந்தார். தாளந்து ஊமைகள், ஒருவனுக்கு 10, ஒருவனுக்கு 5, மற்றவன் 3, 2, எல்லாமே ராஜ்யம் நல்லது. உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனி, நீ கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், நீ 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு. 5 பட்டணங்களுக்கு அதிகாரி? பரலோகத்தில் என்ன அதிகாரம், பரலோகத்தில் என்ன பட்டணம், பொட்டணம். பூமியிலே அவரது ராஜ்யம் நிலைநாட்டப்படும் நேரத்தில் உண்மையாய் இருந்தவர்கள், உண்மையாய் அவருக்கு வேலை செய்தவர்கள், தாழ்மையோடு கொடுக்கப்பட்டதிலே அந்த வேலையிலே உண்மையாயிருந்தவர்கள் அவர்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நீ கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், ஆகியா நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு. மற்றவன் 10 பட்டணங்கள், 5 கொடுக்க இன்னும் 5 சம்பாதித்தான். என்ன செய்கிறாய்? கேள், கவனமாய் கேள், உன்னுடைய விசுவாசம் எவ்வளவு என்ற அளவை பார்க்க அவர் வரவில்லை. Your judgment is not going to be based on your faith. விசுவாசத்தை கொண்டு என்ன சம்பாதித்தாய், என்ன செயல்களை செய்தாய், அதுக்கு தான் நியாய தீர்ப்பு. அவனவன் செய்த நன்மையோ தீமையோ அதனுடைய பலன் என்னோட கூட வருகிறது. என்ன செய்கிறாய்? கையை முடக்கி வைக்கப்படுகிறாயா? காலையிலே எழுந்த தேடுகிறாயா? மனம் திறந்து அவரோடு கதைக்கிறாயா? டாடி, டாடி, எனக்கு நீ இதுக்கு மறுமொழி கொடுக்க வேண்டும், நான் கேட்டுட்டே இருக்கேன். யாரோட அக்கிமைக்கிறாய்? உன் மனதோட. மனம் திரும்பி இருக்கிறாயா? பூமியிலே நடந்து கொண்டிருக்கும் வஞ்சிப்பான இந்த வாழ்க்கையை அதில் இருந்து கிறிஸ்தவம், கத்தோலிக்கம், மெத்தடிஸ்ட், இந்த பெயர்களுக்கு தான் சர்டிபிகேட் கொடுக்க போறார் வந்து. நான் சொல்வது உனக்கு விளங்கவில்லையா? தேவனாலே கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை அவர் கொண்டு வந்தார். காணாமல் போன ஆடுகளிடத்திலேயே அனுப்பப்பட்டார். அவங்க தூக்கி கொண்டு போய் அடியோடு நடிச்சு கொண்டு போட்டாங்க.
தேவனிடத்தில் இருந்து உண்மையை கொண்டு வந்த மனுஷனாகிய என்னை நீங்க கொல்ல தேறியல். வாட் இஸ் இட்? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? There is only one problem. Your father is the devil. That's the only problem. இவர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் அவரை பிளான் பண்ணி கொண்டது. பைலட்டுக்கு தெரியும் பொறாமையினால கொண்டு போட்டுறாங்க. Oh my goodness, how many would have shouted, crucify him, crucify him, crucify him, crucify him. Did you hear the words that he said? Ini mounamai irukkarai உன்னை விடுதலையாக்க என்னால் கூடு பண்ணு, உனக்கு தெரியாதா? யேஷுவா ஓபன்ஸ் ஹிஸ் மவுத், அவர் வாயை திறக்கிறார். வானங்களிலே இருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டாருடைய என் மேல் உனக்கு எந்த அதிகாரமுமே கிடையாது. You have to wait and meditate prayerfully. தியானம் பண்ணி ஜெபத்தோடு சொன்ன ஒவ்வொரு சொற்களையும் நிப்பாட்டி சிந்திக்க வேண்டும். மேலே இருந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டார்கள் அவருக்கு, நடுங்கி இருக்கும் உங்களுக்கு அந்த நேரம் தொடக்கம். அவரை விடுதலை பண்றதுக்கு அவதிப்பட்டு கொண்டிருந்தவர் பைலட். You couldn't find any sin. எல்லாமே அதி உயர்ந்த தேவன் அவரும் மகனும் சேர்ந்து நிறைவேற்றிய இந்த ரட்சிப்பின் திட்டம் அதன்படியே நடந்தது. There is no Christianity. There is only Christ. கிறிஸ்துதான் உண்டு, கிறிஸ்தவம் அல்ல. யேசுவா அவர்தான் மெஷ்ஷாயா, முத்திரையிடப்பட்டு அனுப்பப்பட்டவர். கிறிஸ்து அவரது இரண்டாவது பேர் அல்ல. நோ, it was the anointed one. Anointed one. Now rajyam 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 pogum vidamellam rajyam rajyam yaar povaradhu yaar povamaatan eppadi pandraangal povaanga eppadi pandraangal povamaatanga rajyam rajyam அப்படி சொல்லிக்கொண்டே போக ஜான் ஜேம்ஸ் மம்மி தாய் எல்லாத்தையும் கேள்விப்பட்டு அவளும் சரியாக படிச்சிருக்கிறாள். வார்த்தைய கேட்டு ஆராய்ஞ்சு அவள் வந்து கேட்டாள். அங்க ஒரு காரியம் கேட்க போறோம் மட்ட அவள் என்னன்னு கேட்டாள். அவள் சொன்னா உம்முடைய ராஜ்யத்திலே வலது பக்கத்தில் ஒரு மகன், இடது பக்கத்தில் ஒரு மகன். உடைய ராஜ்யத்திலே ஜானும் ஜேம்ஸும்
பரலோகம் போக வேண்டுகிறேன் என்று கேட்கவில்லை. ஐயோ, ராஜ்யம் அவர் சொன்னார், சுருக்கமா சொன்னார், அது என்னுடையது அல்ல, அது யாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கோ அது டடியால தான் உண்டாகும். டடி அவரை விட பெரியவர், டடி அதிக உந்த தேவர், மெஷியா அவருடைய மகன், அவர் மகன். உங்களுக்கு தெரியும், அவங்க இப்படி வந்து கேட்க அவங்க யோசிச்சிருப்பாங்க, என்ன நடந்தது ராத்திரி மம்மிய கூட்டிட்டு வர காது, நாங்களும் இருக்கிறோம், அவங்க ரெண்டு பேரும் தான் பக்கத்தில் இருக்கக்கூடும், அது தெரியாம இருக்குமாண்டு. யேசுவாவுக்கு ஜான் ஜேம்ஸோட மம்மிய வச்சு மேரிய வச்சு சொன்னாரா, அல்லது அவள் போனதுக்கு பிறகு சொன்னாரா, என்ன இது உங்களுக்குள்ள ஆறு பெருசு ஆறு சின்னன், அதுலேயும் ராஜ்யத்தான் சொல்றேன். உங்களை பெரியவனாயிருக்கிறவன் சிறியவனாயிருக்கட்டும். உலகத்தாரா சண்டை போடுறான், யார் முதல் யார் இது, உங்களுக்குள்ளே அப்படி இருக்க வேண்டாம். உங்களுக்கு முதல்வனாய் இருக்கிறவன் உங்களுக்கு வேலைக்காரனாய் இருக்கட்டும். அந்த உண்மையை படிச்சுட்டியா? சர்வ். That's the most excellent life. நான் ஊழியம் செய்யும்படிக்கு வராமல் ஊழியம் வேலை செய்யும்படிக்கு வந்தேன். யேசுவா Are you getting into the words of Yeshua? Oh, I tell you, you will have joy. Now, but I will say that. But tell everyone, you do it. God is watching. Unaka vaavam paakathe. Avarikala kunni irundhu kaalala kalivithar purayna. Avar kaatina. Oh, we thank you for your presence, Daddy. Thank you, Yeshua. இது உலக முடிவு பரி என்னும் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னபடி எந்தெந்த வீடுகளில் இலங்கையோ வழியிலோ எந்த குடிசையோ எந்த ஹட்டோ இதை வாஞ்சியோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ உம்முடைய வார்த்தை போய் சும்மா திரும்பாது. தனிமையோ கூட்டத்தோடோ திருமணமானவோ ஆகாதவர்களோ விதவையோ அல்லது மனைவி இல்லாதவரோ உமது பிரசன்னம் அவர்களை சூழற்று. நீதானே சொன்னீர், உலக முடிவு பரியந்தம் சகல சகல நாட்களிலும் உங்களுடைய கூட இருக்கிறேன். இருள் மூடிக்கொண்டு போகும் இந்த பூமியிலே நீர் கொடுத்த வார்த்தையே எங்களுக்கு ஆறுதல். நீர் இத்தனை நாட்களும் எனக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளை நான் ஏதோ நேர் எனக்கும் கொடுத்த பலனால் நான் கொடுத்து இன்றைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். பலர், எல்லாரும் அல்ல. அதை
அது உம்முடைய வார்த்தைகளாக ஏற்றுக்கொண்டார்கள். இதுவரையிலும் நீர் அனுப்பியவர்களை உமது பெயரிலே காத்துக்கொண்டீர். அவர்கள் உம்முடையவர். உமது வார்த்தை எனக்கு கொடுத்து அவர்களை கற்பிக்கும்படிக்கு அவர்களை என்னிடத்திலேயே அனுப்பினீர். மரித்தவர் மூன்றாவது நாளிலே நதியினாலே எழுப்பப்படுகிறார். அனாதை பிள்ளைகளாக நான் உங்களை விட மாட்டேன், நான் திரும்பி உங்களுடைய வருவேன் என்று சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறும்படிக்கு அவர்களை அவர் சந்தித்தார். அவர் போதுகிறானபடியால் திகதரிசி தம்மை குறித்து எழுதப்பட்ட தேவ வார்த்தைகளை கோயினார். மோசே முதலிய எல்லா புத்தகங்களிலையும் இருந்து தம்மை குறித்து எழுதப்பட்டவைகளை எல்லாம் அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். I don't know what the so-called churches are teaching. தம்மை குறித்து எழுதப்பட்டவைகள், முதலாவது அவரை குறித்து எழுதப்பட்டது. ஒருவர் வந்து உன் தலையை நசுக்குவார், the first prophecy.
அதன் பிறகு அப்போஸ்தல புத்தகத்தை வாசிங்க என்று சொன்னால், நாற்பது நாட்கள் அவரை அவர்களை சந்தித்து 40 days. Why 40 days? I don't know. It took 40 years for them to roam around in the desert. Manandaradhile 40 varsham avar vasam pannadhu 40 naal. எதை குறித்து பேசினார்? வர இருக்கும் தேவனுடைய ராஜ்யம். 5 நாட்கள் பேசினார், வந்து சந்தித்தார்கள். தேவனுடைய ராஜ்யம் 5 நாட்கள் முடிந்தது. 6ஆம் நாள் தொடக்கம் 10ஆம் நாள் வரை எதை குறித்து பேசினார்? வர இருக்கும் தேவனுடைய ராஜ்யம். 10 நாட்கள் முடிஞ்சு போயிட்டு அடுத்த 10 நாள் தேவனுடைய ராஜ்யம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ராஜ்யம். 20 நாட்கள் முடிஞ்சு போச்சு. இன்னமும் 10 நாள் போகிறது. சந்திப்பு என்னத்தை கூட்டு கற்பித்தார்? ராஜ்யம். கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட கூட்டத்துக்கு கண்கள் திறந்ததா? இன்று வரை வெள்ளக்காரன், அமெரிக்கா, கனடா, பிரிட்டிஷ், 99% எல்லாருக்கும் அல்ல, 99 எல்லாம் They don't teach the kingdom. Why? Blind. By Satan. நாற்பதாவது நாள் முதலாம் நாளிலே இருந்து 40 நாட்கள் சந்தித்து பேசியது the kingdom, ராஜ்யம். யோசிக்க வேண்டிய விஷயம், ராஜ்யத்தை அறிவிக்க வந்தவர் தொடர்ந்து ராஜ்யத்தை மறித்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு பேசுகிறார். நற்செய்தி தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய அரசாங்கம். நீதியுள்ள ஒரு ராஜா இந்த பூமியை அரசாள வேணும். ஏசாயா 32:1-2, எரேமியா 23:5, ஏசாயா 2:1-5, மீகா 4:1-5, சகராயம் 8ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம். Read it. It's about the coming kingdom. That's a consummation of the redemptive plan. ரட்சிப்பின் மகா திட்டம் நிறைவேறும் காரியம்தான் பூமியிலே ராஜ்யம் நிலைநாட்டப்படுவது. நான் வந்து உங்கள் நடுவிலே குடியிருப்பேன். சகரியா 8:3, வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அந்த நாளிலே ஒரே ராஜா. Listen, அவர் பேர் ஒன்றாய் இருக்கும். I love that. His name shall be one. What is his name? Jehovah.
இது பரலோகம் அல்ல. பூமியில அவரது ராஜ்யம் எத்தனையோ தீக்க தரிசன வார்த்தைகள் இன்னும் நிறைவேறவில்லை. பூமியின் ஜனங்கள் அவரை அறியாதவர்கள், தேசங்கம் இருக்கிறவர்கள் எருசலேமுக்கு ஓடுவார்களாம். ஒரு யூதனை பிடித்து அவன் சட்ட தொங்கல் உங்களோடுதான் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி எங்களை அங்க கொண்டு போக வேண்டி சொல்வார்களாம். By the way, அந்த நேரங்கள் அவர் வந்த நேரம் எல்லாம் ஓய்வு நாள் அனுசரிக்கப்படும். பூமி அங்கும் அனுசரிக்காதவர்கள் வீட்டிலே மழை இல்லை, தேவ ஆசீர்வாதம் இல்லை, ஒன்றுமில்லை. Don't you know the rain is a blessing? So we have rain even today. So ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு போகொடுத்தாயா, ராஜாக்கு பின்னால போகிறாயா, இந்த பேயின் வாழ்க்கையை பொறுத்தாயா, பிறந்த நோக்கம் நிறைவேற ஒப்பு கொடுத்தாயா, நெருக்கமான பாதை வழி தெரிவு செய்தாயா, இடுக்கமான வாசலுக்குள்ளாக உள்ளே போக பிரயாசப்படுகிறாயா? லூக்கா 13:24-25 அல்லது அதையும் இதையும் பேசி மற்றவர்களை முதுகுக்கு பின்னால் சொறிஞ்சு கொண்டு தெரியுறியா? வாயொண்டு கிடக்குதண்டு அதையும் இதையும் பேசி இல்லாத பொல்லாத மந்திரவாத ஜபங்களை நீ எங்க போறாய்? ராஜ்யம் சுத்த வஞ்சிப்பு. டாடி, நேரம் வந்தது, நீர் உம்முடைய மகனிடம் ஒப்படைக்கப்பட்ட அனைவருக்கும் அவர் ராஜ்யத்தின் வாழ்க்கையை கொடுக்கும்படி டாடி கொஞ்ச பேரை தெரிவு செய்து அவருக்கு கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு இவர் நித்திய வாழ்க்கையை கொடுக்கும்படியாக அவர்கள் அது வேணாம் என்று போகலாம், இடையில வேறங்கே பக்கத்தால போகலாம். Salvation is a gift. You have to receive it. ரட்சிப்பு ஒரு அன்பளிப்பு பரிசு. அவர் ரட்சிப்பு எடுத்து கொண்டு வாய்க்குள்ள போட்டு குத்த மாட்டார். புட்ட தள்ளுறதுக்கு முதல்ல நான் சிலாக்கள் அந்த பொல்ல போட்டு கொஞ்சம் அமத்துறத கண்டிருக்கிறேன். தள்ளுறதுக்கு முதல் இது போல காட்டி பிறகு என்ன, இது புட்டாக்கிற நாடு தான். நீர் உம்முடைய மகனிடம் ஒப்படைக்கப்பட்ட அனைவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும்படி ராஜ்யத்தின் வாழ்க்கை மனுஷனாகிய யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே Donald Trump, Biden,
any president, prime minister, Kim Jong-un, எல்லா மனுஷர்கள் மேலும் ஆறு அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார், நடி கொடுத்திருக்கிறார் யேசுவாவுண்டு. சோ என்னவும் சொல்ல போறீங்க, அவர்கிட்ட சொல்லு. You know this man. அவருக்கு சீசரையும் தெரியும், அவன் காசில் இருக்கிற உருவமும் தெரியும். நீர் கொடுத்த அதிகாரம்படி உம்முடைய மகன் உம்மை மகிமைப்படுத்தும்படி நீர் உம்முடைய மகனை மகிமைப்படுத்தும். இந்த மகிமை என்று சொல்ல கொஞ்சம் பார்த்துக்கொண்டான், உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தான். ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டா அதனுடைய பூ விரிந்து இருக்கிற அதுக்கு மகிமை, அந்த மரம் கனி கொடுத்து குல குலையா தொங்குறதுக்கு மரத்தின் மகிமை. இது விளங்குதா? ஒரு பழமுள்ள நிறைய பழமுள்ள ஒரு 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 மரத்தை எடுத்தால் அந்த பழங்கள் நிறைய, இது உங்களுக்கு தெரியும் தானே. இந்த சில பட்டர் ஃப்ரூட்டான வார்கள் இங்கிலீஷ்காரன் சொல்றது அவகாடோ, இதுக்கு பேர் சொல்ல தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். இது அதை போடுங்க, இந்த பழங்கள் யாவும் பிதாமரத்தின் மகிமை. அப்ப நான் கனி கொடுக்கிறதா எனக்கு மகிமை? ஆமா, பிடிச்சதா? உன்னை வெறும் மரமா இருக்கவா கூப்பிட்டார்? வெறும் மரத்துக்கு அநேகமாக குதங்கம் வராது. Okay, and that said, by the way, you are called to give, bring forth fruit. நீ பழங்களை கனிகளை ஆசீர்வாதங்கள் மற்றவர்களுக்கு நீ கொடுக்கும் நேரத்தில் நீ உன் மகிமையை வெளிக்காட்டுகிறாய், நீ டாடியை மகனை மகிமைப்படுத்துகிறாய். That's my child. இதங்கள்ட்ட இருக்குது இலங்கையில. எப்படி பாத்தீங்களா அந்த ஒவ்வொரு அதற்கு படுங்க. இப்பதான் நான் அதை பார்த்து சொல்றேன். எல்லாத்துக்கும் வெட்டினோன்னு உள்ளுக்கு விதை இருக்கிற இதுக்கு வழியாலே வச்சிருக்கிற. ஏன் அப்படி? அப்படித்தான் அவருடைய ஞானம். The seed is outside. So, அந்த விதையை முறுக்கி போட்டு அங்கால வச்சுட்டு பழத்தை விட்டு சாப்பிடலாம். Thank you. ஒன்றான உண்மையாக தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய யேசுவாவையும் அறிவதே ராஜ்யத்தின் வாழ்க்கை. Please know there is only two in the family of God. தேவ குடும்பத்தில் ரெண்டு பேர், டாடி அண்ட் மகன். டாடி ஆவியா இருக்கிறார், மகன் ஆவியா இருக்கிறார், ரெண்டு பேரும் ஒரே ஆவி. Share the same Holy Spirit. Both are spirits. But you have no two spirits. One spirit. One spirit. நாலாவது, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். The seed
நான் செய்யும்படி நீர் எனக்கு கொடுத்த வேலையை செய்து முடித்தேன். Now, those who follow Yeshua, அவருக்கு பின்னால் செய்ய அழைக்கப்பட்ட நாம் அவருடைய இந்த கொள்கையை பின்பற்ற வேண்டும். One of the basics, நீ தாயின் கர்ப்பத்திலே உருவாக்கப்பட்ட நோக்கம் அவரோடு சேர்ந்து நெருங்கி இருக்கிறதுனால் அவர் கையை விரித்து அவர் உனக்கு படிப்படியாக அறிவிப்பார். பவுலுக்கு அந்த அறிவிப்பு கிடைத்தது. அவன் பேயின் ஊழியத்திலே இருந்தான். பேயின் ஊழியம், அதன் பிறகு இடையிலே அவனை சந்தித்து தான் வைத்திருந்த ஊழியத்தை அவனுக்கு கொடுத்தான். நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டான். நீ அங்க போ, அது உனக்கு அறிவிக்கப்படும். And then he gave a hint to Ananias. அவனுக்கு ஒரு சில காரியம் அவன் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாத்திரம் என்று சொன்னார். அவன் ராஜாக்களுக்கும் புரஜாதிகளுக்கும் என்னை குறித்து அறிவிக்கும் ஒரு ஊழியக்காரனாக இருப்பான் என்று. சோ யேசுவா அவருக்கு கொடுத்த வேலையை அவர் முடித்தார். அதை குறித்து அவர் ஏற்கனவே சொன்னது உங்களுக்கு தெரியும். 4:34, டாடி உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உலகம் எதுவுமே உண்டாகிறதுக்கு முன்பே உம்மிடத்தில் எனக்கு உண்டாகியிருந்த மகிமையினால் இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். சோ அவர் பூமியிலே அவரை மகிமைப்படுத்தினார். எப்படி? அவரது வேலையை செய்து முடித்து, அவரது வேலையை நாளாந்தம் செய்து கொண்டிருந்து, அவர் எதற்காக அனுப்பப்பட்டார்? ராஜ்யத்தை அறிவிக்க, ராஜ்யத்தின் வலமையிலே ஜனங்களை விடுதலையாக்க, ராஜ்யத்தின் வலமையிலே ஜனங்களை குணப்படுத்த, சகல பட்டணங்களுக்கு போக ராஜ்யத்தை அறிவித்து ஜனங்களை ஆயத்தப்படுத்த, கற்பிக்க நீ கொடுத்த வேலையை செய்து முடித்தேன். இந்த சர்ச் கண்டினியூவிங் த மினிஸ்ட்ரி விச் வாஸ் லெஃப்ட் பை யேஷுவா. யேஷுவா விட்டு போன வேலையை கிறிஸ்தவ சபை எனப்பட்ட கூட்டங்கள் செய்த. மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம், அவர்கள் தங்கள் தங்கள் வேலை, தங்கள் கமிட்டி, தங்களது தெரிவு செய்த போதகர் பாதகர், தங்களது விருப்பம், தங்களது கொண்டாட்டங்கள், தேங்க்யூ டேடி, தங்களது பண்டிகைகள். பண்டிகைகள் மட்டுமல்ல, அறியாமையினாலே பண்டிகையும் சாப்பிட்டு இவைகள் யாவும் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அவரது வார்த்தையிலே அவருடைய ஜனங்களுக்கு இது சரி வராது. அவைகளுக்கு நான் இன்னும் போகவில்லை, எது சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது என்று. ஓ எஸ், நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு கொடுத்த மனுஷர்களுக்கு உம்முடைய பெயரை வெளிப்படுத்தினேன். டாடி, அப்பா, ஃபாதர், அவரது சுவாபம் அப்படி, தேவனுடைய அதிகாரம் அப்படி வெளிப்படுத்தினார். அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள்.
இப்பொழுது நீ யேசுவாவுக்கு பின்னாலே போய் கொண்டிருந்தால் அறிந்து கொள், டாடி உன்னை அறிந்து ஏற்கனவே நீ அவருடையவனாய் இருந்தாய், அவருடையவனாய் நீ இருந்தாய். இவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள், அவர்களை எனக்கு கொடுத்தேன். The Father chose some people, gave to His Son. Therefore you. நானும் நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று இதற்குத்தான் ஏற்கனவே மனுஷனாய் பிறக்கிறதுக்கு முன்பதாக டேவிடின் வாயினூடாக பாடல் 22:22 அந்த வார்த்தையை சொன்னார். நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஏண்டா ஒரு சாப்பனாலே பிறந்தது? தம்முடைய மகனுக்கு அவர் கொண்டு வரும் பிள்ளைகள் ஒப்பாய் இருக்கிறதுக்கு முன்னறிந்தவர்களை முன்குறித்தார், முன்குறித்தவர்களை அழைத்தும் இருக்கிறார், அழைத்தவர்களை அவருக்கு ஒப்பாகவும் மாற்றி இருக்கிறார். அப்ப எப்படி எங்களுக்கு தெரியும் அழைக்கப்பட்டு முன்குறித்தண்டு சொல்லித்தரங்கள். யாராவது ஒரு சகோதரன் சகோதரி ஒரு பிள்ளை அவர்கள் நாளாந்தம் வார்த்தையின் வெளிச்சத்திலே பெருகி யேசுவாவிலே கலைகூர்ந்து அவருடைய சுவாவத்துக்கு ஒப்பாக மாறிக்கொண்டு வருகிறார்களா? குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டு தாங்கள் நிரபராதி என்று நிரூபிக்காமல் யேசுவாவை போல என்ன பேசாம இருக்கிறாய்? எல்லாரும் குற்றச்சாட்டுவார்கள். Never spoke a word. Daddy, நிரபராதி ஆக்குவார் என்று யேசுவா அறிந்திருந்தது போல இவர்களும் அவரை பின்பற்றுகிறார்கள். When you see a person like that, loving the word, loving the brothers and sisters, பொறுமையோடு தாழ்மையோடு எடுத்தோட நாளு நாளு இன்றைக்கு வராது, அது பெரிய கொண்டு போகிறதா? They are called. They are known well before. அவர்கள் முன்னறியப்பட்டவர்கள். Okay. அவங்க பார்த்தா சொல்லுவாங்க, கடவுளே இவர் என்ன மாதிரி இருந்தவர், ஆளை மாறி போட்டாங்க. குறிப்பாக ஒரு மனுஷி எனக்கு சொன்னால், இந்த ஆள் ரட்சிப்புக்குள்ள வந்தது பிரதர், கிட்ட நெடுங்கேலா இப்போ ஒரு குழந்தை பிள்ளை அவர்
அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள், அவர்களை எனக்கு கொடுத்தீர், அவர்கள் உம்முடைய வார்த்தையை கடைபிடித்திருக்கிறார்கள். தேவனாலே கொடுக்கப்பட்டவர்கள் இயேசுவின் கரத்திலே வார்த்தை கடைபிடிக்கிறது என்று சொன்னால் வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். கட்டளைகள் சிலுவையிலே அறையப்பட்டது என்று சொல்லுகிறவர்கள் அதி உயர்ந்த தேவன் அப்படிப்பட்டவர்களை இயேசுவுக்கு இடத்திலே கொடுக்கவில்லை, பீரியட். கட்டளைகள், ஒழுங்குகள், விதிகள், ஆலோசனைகள், கற்பித்தல்கள் எல்லாமே தோரா. இவை எல்லாவற்றையும் அவர்கள் கடைபிடித்தார்கள். Yeshua is telling, right? In the Gethsemane, that prayer. Is not a wonder தனியாக அவர் டேடியோட பேசிய வார்த்தைகளை நாங்கள் இன்றைக்கு வாசிக்கிறோம். அதிகமாக நாங்கள் தனியாக ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் பெற்றாருக்கு தெரியாது, சகோதரங்களுக்கு தெரியாது. ஓகே, you are praying in the morning. Or you go to the beach, or you go under a tree and you're praying and you're weeping and you're agonizing. அடுத்து புலம்பி மோங்க பிரபலத்தை ஜபரை உனக்கும் தடிக்கும் இடையில் யாருக்கும் தெரியாது. பட் நாங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி உயிர்ப்பிக்கும் ஆவியாக இருந்த யேசுவா யோவான் அருள பிறகு தெரியப்படுத்தி வேர் வேறு வேத்து இன்னும் கொஞ்சம் மனத்தியார்த்தது ஆணி கரங்களுக்குள்ளும் கால்களுக்குள்ளும் போக போகிறது. ஸோ இஸ் pouring out his heart enne porutha varile inda gadathile than jayam kadaithathu avar thammude dadin sithathukku oppu kodutha neram inda paathram ennai vittu agala mudiyada endru sonnal அப்படியே ஆகட்டும், உம்முடைய சித்தமே நிறைவேறட்டும். நேரம் வந்தது என்று சொல்லி ஜபம் ஆரம்பித்த நேரத்தில் இருந்து முடியும் வரை அவர் வந்து பார்த்து அவர்கள் நித்திரை கொள்ள இடையில ஏதாவது ஒரு அசப்பு ஒரு சொல் டாடி பேசினாரா? நோ. No. மூன்று தடவை கேட்டார். அவருக்கு தெரியும் அவருடைய சித்தம். அவர் மனுஷனாக இருந்தபடியால் பயத்து நான் நடுங்கிறார். சொல்ல முடியாத பயம். மரண பரியந்தம் என் இருதயம் வியாகுலத்தினால் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது என்று சொன்னார். என்னோட கூட இருக்கும், நான் அதுல போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன். அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை இழந்து போனார்கள். அவர் கோபிக்கவில்லை. ஒரு மணி நேரம் என்னோட கூட விழித்திருக்க முடியாது. Even Yeshua needed some people to pray with him. Sometimes we need to hold hand with some people and pray. உம்முடையவர்கள் உம்முடைய வார்த்தையை கடைபிடித்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்ததெல்லாம் உம்மாலே உண்டானது.
mind you, it was night time. உம்மாலி உண்டானதென்று நீர் எனக்கு கொடுத்ததெல்லாம் இப்பொழுது இவர்கள் அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு இவைகளை தடி கொடுத்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். யேசுவா தாமே சொன்னார், நீங்கள் கேட்கும் வார்த்தை என்னுடையதல்ல, என் டாடியினுடையது. அவரே என்னை அனுப்பினார், அவரே என்ன பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்று சொன்னார். யோவான் 12:47 தொடக்கம் 50 வரை. நீ கொடுத்த வார்த்தைகளை நான் இவர்களுக்கு கொடுத்தேன். This simple ministry, this open ministry, my goodness, the whole world is blinded. What are they preaching? In the அவர் சொன்ன வார்த்தைகள் படிப்பீர்கள். நீ குற்றவாளி ஆகாத படிக்க ஒருவரையும் குற்றவாளி ஆக்காதே, நியாயம் தீர்க்காதே. Coming to the words, the commandments given by Yeshua, adu kitta kitta vaavaram avarude kattalugal ipa manandirumadala petti pesi ida inda ulagathile irundhu naangal manandirumbu ethane per ulagathile ipidi pattu irukkaraargal இந்த உலக வாழ்க்கையிலே, இந்த உலக கவலையிலே, இந்த உலக பொருட்களிலே, இந்த உலக ஜீவியத்திலே பேய்க்கு உள்ளாக இருக்கும் இந்த காலகட்டம். It can be good things. அது நல்ல காரியமா இருக்கலாம். ஏன் உன் படிப்பாவும் இருக்கலாம். நீ அதிலே பிடிபட்டால் you will miss the kingdom. படிப்பாக இருக்கு உலகத்திலே, உலகத்திலும் அதில் உள்ளவைகளில் அன்பு கூறாது. That mean don't get caught. அவன் சொலமனுக்கு கிடைச்ச அறிவிலே சொன்னான், அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு. மனுஷன் உலகத்தை ஆதாயமாக்கினாலும் தன் இருதயத்தை தன் வாழ்க்கையை இழந்து போனாலும் அதனால அடையும் பலன் என்ன? நத்திங். The probation period given to you and me, எங்களை சோதிக்கும் வாழ்நாட்கள் பிறந்ததில் இருந்து மறிக்கும் வரை எங்களுக்கு கிடைக்கப்பட்ட வெளிச்சத்திலே ஓகே உண்மையிலே நடக்க அழைக்கப்பட்டோம். ராஜ்யத்துக்கு உள்ளே போகிறதுக்கு இங்கே அப்படிப்பட்ட ஒழுங்குகளை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நாங்கள் பின்பற்ற வேண்டும். அதுதான் இந்த வாழ்க்கை. பட் எனிஒன் கேன் கெட் காட் எதிரையும் இந்த உலகத்திலே, திருமணமோ அல்லது மொனாஸ்ட்ரி ஒரு மடத்திலே
மனுஷர்கள் வேற உடுப்பு போட்டு செமினரி அல்லது கல்யாண வாழ்க்கையோ கல்யாணம் இல்லாத வாழ்க்கையோ பணமோ பொருளோ வீடோ வாசலோ வாகனமோ எதுவாக இருந்தாலும் எலி பொறியிலே அகப்பட்ட மாதிரி அதிலே பிடிபட வைக்கிறது தான் 24 மணி நேர பேயின் வேலை. குடும்ப நெருக்கம், குடும்ப பாசம் எல்லாம் சொல்லி காட்டினார். நான் வீட்டை போய் பாயா சொல்லிட்டு வர போறேன், போயிட்டு பாறேன். கலப்பையின் மேல் கையை வைத்து பின்னாலே பார்க்கிறவன் என்ன சொன்னார், மோட்சத்துக்குள்ள போக மாட்டான்டா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவனா அல்ல. Don't look back. எங்க போக கேட்டவன் வீட்டை பாய் சொல்ல. ஏழுமோகம் என்னவோ தமிழ் சொல்லு பார்த்து எழுதி வச்சிருக்கிறான். ஏழுமோகம் அந்த மனுஷன போய் கேட்ட மாதிரி தாகத்துக்கு தா, நான் உண்ட பாச்ச. கடைகள்ல இப்படி யாராவது கேட்டா வெள்ளக்காரன் வாட்ச் நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்வதப்படி கீழ்ப்படிந்து நான் உம்மிடத்திலே இருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். They believed. நான் அவர்களுக்காக உம்மோடு பேசுகிறேன், வேண்டிக் கொள்ளுகிறேன். உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளவில்லை, உலகத்துக்காக நான் ஜெபம் பண்ணவில்லை. பிதாவே, நீர் எனக்கு கொடுத்தவர்களுக்காக நான் உம்மிடத்திலே பேசுகிறேன். உலகம், உலகத்தின் ஜனங்கள் பேய்க்குள்ளாய் இருக்கிறது, பேயின் மயக்கத்திலே இருக்கிறது, பேயின் வாழ்க்கையிலே இருக்கிறது. சிறுவர்கள், வாலிபர்கள், குடும்பங்கள் எல்லாமே, ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள், காரியாலயங்கள், ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ராணுவம் அண்ட் நேவி அண்ட் ஆர்மி அண்ட் புலி, ஆல் அண்டர் த பவர் ஆஃப் த டெவில். நீர் எனக்கு கொடுத்தவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. மூங்க புறம் விழுந்து ஜெபம் பண்ணியிருக்கிறேன். எங்களால் நினைக்க முடியாது. I think somewhere is written the sweat verve skin ku veliyala blood aga vandha blood. The scriptures are true. உள்ளுக்கு என்னென்ன நரம்புகள் அந்த அகனியில வெட்டிச்சதோ நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக நான் ஜபம் பண்ணவில்லை. நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்கள் உம்முடையவர்களாயிருக்கிறார்களே, இருந்தார்கள் நோ
இருக்கிறார்களே அவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். இன்டர்சஸர், அறிங்க நான் சொன்ன அந்த வார்த்தை வியர்வை துளிகள் லூக்கா 22:44. ஒருவேளை நான் சும்மா சொல்றேன் பாய், லூக் 22:44, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருத்துளிகளாய் தரையிலே விழுந்தது. வேர்வை இரத்தத்தின் பெருத்துளிகளாய் தரையிலே விழுந்தது. நீர் எனக்கு தந்தவர்களுக்காய் வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. என்னுடையவர்கள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் யாவும் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். நான் இனி உலகத்தில் இருக்க போவதில்லை. அந்த மனுஷனாக எந்த நேரமும் ஒவ்வொரு நாளும் அவர்களை சந்திக்கிற மாதிரி டவுன் டு எர்த் டாக், எல்லாம் பச்சையாக நான் உலகத்திலே இனி நான் இருக்க போவதில்லை. கொஞ்ச காலத்திலே உலகம் அவரை காணப்போவதில்லை. சொன்னார் 14:14, நீங்கள் காண்பீர்கள். நான் இனி உலகத்தில் இருக்க போவதில்லை, இவர்கள் உலகத்திலே இருக்கிறார்கள். உலகம் 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 உலகம், பெயின் வல்லமை பொய் வஞ்சனைக்குள்ளாய் இருக்கும் ஒரு ஜனக்கூட்டம். உலகம் அனைத்தும் அவன் வல்லமைக்குள்ளாய் கிடக்கிறது. 1 யோகனான் 5:19. எத்தனையோ கிறிஸ்தவ சபைகள் அவன் வல்லமைக்குள்ளாய் கிடக்கிறது. யூத சபைகள் யேசுவின் காலத்தில் இருக்கவில்லையா? அப்படி இருந்தபடியே தானே அவர் வந்து சொன்ன, ஹேய் உங்கள் தாப்பத் பேய், how many so-called churches directly under the power of the devil today, இலங்கையிலே வெளிநாடுகளிலே பேயின் வல்லமைக்குள்ளாய் கிடக்கும் கிறிஸ்தவ சபை கூட்டங்கள் தான் எத்தனை, அவர்கள் அறியாமல் கட்டளைகளை தூக்கி எறிந்து யேசுபாவின் வார்த்தைகளை முதுகுக்கு பின்னால போட்டு நைசியாக்கள் மாதிரி தெரியாத ஒரு ஆவியை பரிசுத்தாவி என்றெடுத்து நடக்குது. நைசியா கூட்டம் இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நானும் உம்மிடத்துக்கு வருகிறேன். பரிசுத்த டாடி, பரிசுத்த டாடி, டாடி வந்து ஆவி, பரிசுத்தாவி, அவருக்கு பிறந்தவர்
உயிரோடு எழுப்பப்பட்டவர். இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். பரிசுத்தாவிக்கு பிறப்பதையே என்ன ஆவியா இருக்கும் பரிசுத்தாவி? But the Bible says we have no two spirits, we have one spirit. நானும் பிதாவும் தடியும் ஒன்றாய் இருக்கும். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, அவர் தெரிவு செய்து கொடுத்த ஜனக்கூட்டம். ஒரு ஜனம், கொஞ்சம் பேர் நம்மை போல ஒன்றாக இருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய பேரிலே காத்துக்கொள்ளும். யெகோவா உன்னுடைய பேரிலே காத்துக்கொள்ளும். Receive the blessing, Yabareka Yehovah, Vaisbareka, Yair Yehovah, Palavelyeka, Vilneka, Isa Yehovah, Palavelyeka, Vaisem, Eka, Shalom. Yehovah, Ungle Asirvedit, Ungle Kaparang, யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு தயவாயிருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பெயரிலே இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து பலிப்பதாக. யெகோவா டாடியின் பெயர், கர்த்தர் அல்ல. அவர் கொடுத்த வார்த்தையை பிடித்து கொண்டு கேள்படின் அவருக்கு பின்னாலும் ஒருவர் வராது. இரக்கத்திலே தாழ்மையிலே அவருக்கு பின்னாலும் போறோம். அப்படித்தான் நீ கொத்தமல்லியிலே சீரகத்திலேயும் எல்லாத்திலையும் அசோபம் கொடுத்து போட்டு இரக்கத்தை விட்டுட்டீங்க. ஐய், பழிய அல்ல, இரக்கத்தை நான் விரும்புகிறேன். மர்சி, உண்மையிலும் நடந்து கொள்ளுங்கள். உண்மை நாளு கூடாக உன் சிந்தனைகள் கவனம். நீ எதை யோசிக்கிறாயோ அதுவே உன் வாழ்க்கை, அதுவே உன் முகத்தோற்றம், அதுவே உன் கண்களின் வெளிச்சம். Till we see tomorrow, God willing, டாடியோட ஐக்கியமாக மகன் யெஷுவோடு டெய்லி பேசு. குளிக்கும் நேரம், சமைக்கும் நேரம், வீட்டில் உட்கார்ந்திருக்க நேரம்,
பேசு. நரியின் இடத்துல பாதுகாப்பை கேட்காமல் பைக் தொடங்காது. வாகனத்தில் எங்கேயும் போகப்படும். இரவிலே போறதை தவித்துக் கொள்ளுங்கள். பகலின் வெளிச்சம் இல்லாதபடியால் கூடுமான அளவுக்கு Bye for now.